आप्यायन्तु ममाङ्काणि वाक्प्राणशक्षुश्रोत्रमधोबलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषतं माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्व निराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः। கேணோபனிஷத் முதல் பகுதி ஐந்தாவது மந்திரம். யத்வாசானப்யுதிதம் ஏனவாகப்யுத்யதே ததேவ ப்ரஹ்மத்வம் வித்தி நேதம் யதிதமுபாசதே. இந்த ஆத்மா இந்திரியங்களினால் அறியப்படாதது. அதோடு கூட இனி வருகின்ற மந்திரங்களில் பார்த்தோம், ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே, மகா வாக்கிய ஸ்லோகங்களாக அறியப்படுகின்றது என்று பார்த்தோம். சென்ற வகுப்பில் நிறைவாக பார்த்தது ஓரிடத்தில் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பொய் மித்தியா நிலையற்றது என்று சொல்கின்றோம். இன்னொரு இடத்தில் இந்த பிரபஞ்சம் ஈஸ்வர சுரூபம் என்று சொல்கின்றோம். இதில் எது சரி? பெரியவர்களும் சாஸ்திரமும் சொல்லுகின்றவர்கள் இரண்டுமே சரி. அது எப்படி சரியாக இருந்தால் ஒன்று தானே சரியாக இருக்க முடியும், ரெண்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? உதாரணம் பார்க்கலாம். ஒரு பொருளை ஒருவர் களிமண் என்று சொல்லுகின்றார், இன்னொருவர் அதையே பானை என்று சொல்லுகின்றார். களிமண் என்று சொல்லுபவர் பானையாக இருக்கின்ற அந்த பெயர் வடிவத்தை பார்த்து கொண்டே அதை களிமண் என்கின்றார். ஒருவர் பெயர் வடிவத்தில் மட்டும் கவனம் கொடுத்து அதை பானை என்று சொல்லுகின்றார். களிமண் என்று சொல்லுபவர் என்ன பண்ணுறார், ஒரு தடியை எடுத்து பானையை அடித்து உடைத்து விட்டு இப்போ என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் சொல்லி கேட்குறார். இப்போ சொல்லு பானை எங்கே இருக்கு? ஆக களிமண் என்பதும் பானை என்பதும் ஒரு பொருளுக்கான இரண்டு பெயர் ஆகின்றது. அதே போல் இந்த உலகத்துக்கு இரண்டு லட்சணம், ஒன்று மித்தியா, இன்னொன்று ஈஸ்வர சொரூபம். இதற்கு காரணம் நம்முடைய திருஷ்டி பேதம், நம்முடைய பார்வையினுடைய தன்மையை பொறுத்தது. நம்முடைய பார்வை எங்குள்ளதோ அதன் அடிப்படையில் இந்த உலகத்தை மித்தியா என்றும் சொல்லலாம், இந்த உலகம் ஈஸ்வர சொரூபம் என்றும் சொல்லலாம். எதனுடைய அடிப்படையில்? களிமண்ணை ஆதாரமாக வைத்து கொண்டு ஆதாரத்தை பார்க்கும் பொழுது அது களிமண், பெயர் வடிவத்தை பார்க்கும் பொழுது பானை. அதே போல் நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கவனம் எதில் இருக்கின்றதோ அதை வைத்தே நாம் இந்த விஷயங்களை சொல்லுகின்றோம். ஆகவே அதே போல் இன்னொரு உதாரணம் சொல்லுவார்கள், அலைகள் நீர். இதில் எது சரி? நீர் என்பது எல்லா அலைகளினுடைய ஆதாரத்தை குறிப்பது. நீர் என்பது எல்லா அலைகளிலும் உள்ள ஆதாரம். அலை என்று மட்டும் சொல்லும் பொழுது அது ஒரு பெயர் வடிவமே, காற்றினால் உருவாவது. இங்கு காற்று என்பது மாயை என்று கூட நாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்லிக்கொள்ளலாம். ஆக அந்த அடிப்படையில் நீர் என்று நம்முடைய கவனம்
செல்லாமல் நாம ரூபத்தை மட்டும் நாம் பார்க்கும் பொழுது அங்கு அலைகள் என்று சொல்லுகின்றோம். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள நாம ரூபத்தை மட்டும் பார்த்தால் இது மித்தியா துக்க சொரூபமே, மாறக்கூடியது அழியக்கூடியது. நாம ரூபத்தை நீக்கி ஆதாரமானதை பார்த்தால் அது பிரம்மஸ்வரூபம், ஆனந்த சொரூபம், பூர்ண சொரூபம். நீக்கி பார்ப்பதென்றால் அறிவில் நீக்கி பார்த்து புரிந்து கொள்வது, அதுதான் இங்கே. ஆமாம், ஆகவே இந்த உலகத்தை மித்யா என்பதும் சரி, ஈஸ்வர ஸ்வரூபம் என்பதும் சரி, அவர் அவருடைய திருஷ்டி பேதத்தை பொறுத்தது, பார்வையை பொறுத்தது. சரி, இரண்டுமே சரி என்றால் இதில் எது மேலான சரி? ஆதாரத்தை பார்ப்பதுதான் மேலான சரி என்று சொல்லுகின்றார். சூரியன் காலையில் தோன்றுகின்றது, மறைகின்றது, அது நம்முடைய அனுபவ சரி. சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை என்பது விஞ்ஞான உண்மை. இதில் எந்த உண்மை மேலான உண்மை என்றால், உண்மையான உண்மையில் சூரியன் தோன்றவும் இல்லை மறையவும் இல்லை, ஆனால் அனுபவத்தில் காலையிலும் மாலையிலும் மாறி தெரிவது அனுபவ உண்மையாக இருக்கின்றது. அனுபவத்தை நீக்கி உண்மையான உண்மையில் பார்த்தால் சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. ஆக ஆதாரத்தை பார்ப்பதுதான் மேலான நிலை. அந்த பார்வையைத்தான் சாஸ்திரமானது நமக்கு கொடுக்க விரும்புகின்றது. ஏன் ஆதாரத்தை பார்க்கின்ற பார்வை திருஷ்டியை நமக்கு வழங்குகின்றது என்றால், அந்த அறிவுத்தான் மாற்றத்திற்கு உட்படாதது, மாறாத அறிவு. அதனால்தான் சனாதன தர்மம் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் என்னவென்றால், என்றும் மாறாத தத்துவங்களை நமக்கு எடுத்து சொல்வதால் இதற்கு சனாதன தர்மம் என்று பெயர். சனாதனம், சதாதனம், என்றும் ரொம்ப பழையது, அதில் அது ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இருந்தாலும் என்றும் மாறாத அழியாத கருத்துக்களை, என்றும் உள்ள கருத்துக்களை நமக்கு எடுத்து சாஸ்திரம் வழங்குகின்றது. அந்த சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்களால் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள். ஆக அலை, பானை, நகைகள் இவைகள் எல்லாம் சொற்கள் தான், அந்த நாமரூபங்கள். அந்த நாமரூபங்கள் இருக்கின்ற வரைதான் அவைகளை அப்படி சொல்ல முடியும், அலை என்றும் பானை என்றும் நகைகள் என்று சொல்ல முடியும். திடீர் என்று அலைகள் சென்று விட்டால், பானை உடைந்து விட்டால், நாமரூபம் சென்று விட்டால், பிறகு அந்த சொற்களுக்கு என்ன பொருள் கிடையாது. சொல்லிருக்கு, பொருள் கிடையாது. பானை உடைஞ்ச பிற்பாடு அங்கே பானை என்ற சொல் இருக்கும், அதுக்குரிய பொருள் இருக்குமா? இருக்காது. அலைகள் ஓய்ந்து விட்டால், அலைகள் ஓய்வதில்லைன்றது வேற, அலைகள் அமைதியாகி விட்டால், அப்போ அலை இல்லையா? அப்போ அந்த அலை எங்கே போச்சு? அந்த சொல்லுக்கு அங்கே என்ன பொருள் இருக்கு? இல்லை, ஆனால் நீர் இருக்கின்றது, அதற்கு ஆதாரமான நீர் மட்டும் இருந்து கொண்டுள்ளது. ஆக ரூபம் சென்று விட்டால் பிறகு அந்த சொற்களுக்கு பொருள் கிடையாது, சொல் இருக்கின்றது பொருள் இல்லை. ஆகவே என்ன, பொருள் இல்லாத சொல் அது மித்யா அல்லது மாயை. என்னிடம் சொல் இருக்கின்றது ஆனால் அதற்கு தகுந்த பொருள் இல்லை என்றால் அந்த சொல்லும் பொய், காரணம் அது மித்யா மாயை. மித்யா என்றால் தோற்ற மாத்திரமாக இருப்பது. ஆமாம், ஆக இந்த இடத்தில் உபநிஷத்து என்ன செய்கின்றது, ஆதாரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, அதிஷ்டானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மேலான நிலையில் நமக்கு இந்த அறிவை தர விரும்புகின்றது. ஆக உபநிஷத் மிக மிக நேரடியாக இந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கின்றது. நீ எதையெல்லாம் கடவுள் என்று சொல்கின்றாயோ அதையெல்லாம் வெறும் நாம ரூபம், மித்யா, பெயர் வடிவம், குணம். அங்கு உண்மையில் இருப்பது என்னவென்றால் பிரம்ம மட்டுமே. அந்த பிரம்மம் ஞானஸ்வரூபம், நாம ரூபங்கள் இல்லாதது. ஆகவே எதையெல்லாம் மனிதர்கள் வணங்குகின்றார்களோ அதெல்லாம் என்னவா, ஈஸ்வரன் இல்லை. எதன் அடிப்படையில், நாம ரூபத்தை நீக்கி பார்த்தால் அது உண்மையான தத்துவம் இல்லை. காரணம் நாம ரூபம் அழிவுக்கு உட்பட்டது. பெரிய மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், தியாகராஜர், ரமணர், வள்ளலார், இல்லை இவர்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தால் ஒரு வடிவத்தை ஒரு முறையாக வணங்கியிருக்கின்றார்கள், வழிபட்டிருக்கின்றார்கள். உபாசனையினுடைய உச்ச கட்டத்திற்கு சென்றவர் தியாகராஜர் என்று சொல்லுவார்கள்.
ராமநாமத்தை கோடிக்கணக்கில் உச்சாரணம் செய்தவர். அவருக்கு ராமர் தோன்றி காட்சி அளித்தார். அவருடைய வரலாறுல பார்க்கின்றோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி காட்சி அளித்தார், பவதாரிணி, தட்சிணேஸ்வரம் கோயிலில் கூட காளி காட்சி அளித்தார். இப்படியாக பக்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அந்தந்த தேவதைகளை, ஈஸ்வரனை வழிபடும் பொழுது அந்த இறை காட்சி பெற்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கு உபநிஷத்து என்ன சொல்கின்றது, எதெல்லாம் உன்னால் வழிபடப்பட்டதோ, எதெல்லாம் உன்னால் பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை. ஆக அவருடைய வாழ்வினுடைய இறுதியில் முதிர்ந்த நிலையில் வாக்கு பழுத்து மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்தை நோக்கு நாள் என்னாலோ தாய்மனர் சொல்வார். வாழ்க்கையுடைய நிறைவில் பார்த்தால் இந்த உபனிஷத் கருத்தை தான் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்ச குரு மகராஜ் சொல்வார், ஞானம் எனும் வாளால் காளி தேவியை வெட்டி எறிந்தேன் சொல்லி சொல்வார். எந்த தேவதையை ஸ்ரத்தா பக்தியோடு உபாசனை செய்தாரோ அந்த தேவதையை ஞானத்தினால் நீக்கினார், பெயர் வடிவத்தை நீக்கினார் சொல்லி அர்த்தம். காளி தேவி என்பது இந்த உலக சுரூபமாக, பிரம்மஸ்வரூபமாக அவரால் உணர முடிந்தது. ஆரம்பத்தில் ஒரு வடிவம், பிறகு அந்த வடிவத்தை நீக்கிய, பெயர் வடிவத்தை நீக்கிய பிரம்மஸ்வரூபமாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதே போல் தியாகராஜ சுவாமி அப்படிதான் சன்னியாசத்தை பிற்பாடு அவர் மனம் அடைந்த உயர்ந்த நிலையில் ராமன் என்பது இந்த அகில பிரபஞ்சமே என்று ஞானத்துக்கு வந்து விடுகின்றார் என்று அவருடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார். ஆக எதுவரை ஒரு தேவதையுடன் வழிபட்டு கொண்டுள்ளோமோ, ஒரு தேவதையை வைத்து தேவதையாகவே வழிபட்டு கொண்டுள்ளோமோ, அந்த வழிபாடுகள் நடக்கின்ற வரை நாம் வளர்ந்து கொண்டுள்ளோம், அது ஒரு ப்ராக்ரெஸ், முன்னேறி கொண்டுள்ளோம். ஆனால் முடிவான நிலைக்கு வரவில்லை என்பதுதான் அர்த்தம். அது அந்த மகான்களுக்கே தெரிந்திருக்கின்றது, தெரியும். ஆரம்பத்தில் தியாகராஜோட வாழ்க்கையில் பார்த்தா ராமர் விக்கிரகத்தை ஏதோ ஒரு குளத்தில் போட்டு விடுறாங்க, வருத்தப்படுறார், அழறார். ஆனால் கடவுளுக்கு நாசம் வருமா, வருவாரா போவாரா? ஆனாலும் அந்த பக்தி நிலையில் அதெல்லாம் வரணும், வரும். ஆக இந்த சோகம் என்பது சாஸ்திரத்தினால் வந்தாலும் சரி, எதனால் வந்தாலும் அது துயரமே, சம்சாரமே. பகவான் நினைத்து வருத்தப்பட்டால் அது சோகமே, அல்லது லோக்கல் ஆளை நினைச்சு வருத்தப்பட்டால் சோகமேன்னு சொல்றார். ஏன் இப்படி சொல்கின்றிருக்கின்றால், ஞானம் வந்த பிறகு ஜீவன் முக்தியை பற்றி பேசும் பொழுது உபநிஷத்தை பேசும், கக மோகக கக சோகக, மோகம் ஏது அங்கு சோகம் ஏது. ஆக பக்தர்களாக இருந்தாலும் கூட அந்த சோகம் வரை என்ன, சோகம் இருக்கின்ற வரை முன்னேறி கொண்டுள்ளோன்னு அர்த்தமா, இறை காட்சி கிடைக்கலையே, அது வரலையே, இது வரலையே, சோகத்தோடு வழிபட்டு கொண்டிருந்தால் அது அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் முக்தியை அடையவில்லை. பகவான் முக்திக்கு எனக்கு அனுகிரகம் செய்யவில்லை என்றெல்லாம் இயங்குவார்கள். காரணம், அங்கு பகவான் வேறு தான் வேறு நினைக்கின்றார்கள். சாஸ்திரமானது பகவானும் நீயும் வேறு வேறு இல்லை. ஆனால் அப்படி பகவான் நினைத்து வருத்தப்படுபவர்கள் சாமான்யமானவர்களா என்றால், நிச்சயமாக சாமான்யமானவர்கள் இல்லை, மற்ற சாதாரண மக்களை விட மேலான நிலையில் இருப்பவர்கள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆக மகான்கள் அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு கருத்தும் இருக்கு. மகான்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் எதை எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் வரலாறுகளை பார்க்கின்றோமோ அதிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ, அதையே நாமும் படித்துவிட்டு அதையே முடிவாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. அது முன்னேற்றத்தினுடைய பாதை என்பதும் பெரியவர் நமக்கு உணர்த்துகின்றார். நம்முடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் இதெல்லாம். நம்ம அடுத்த படிக்கு போகணும். அதற்காக இறுதியில் அவர்கள் அடைந்த ஞானத்தை தான் உபநிஷத் இங்கு பேசுகின்றது. ஆக அப்படி உபநிஷத் பேசுவதையும் அவருடைய வாழ்க்கையில் உள்ளதையும் நாம் சேர்த்து வைத்து கொண்டு குழப்பி கொள்ளவும் கூடாது. அதெல்லாம் ஒரு ஒரு நிலையில ஒரு படித்தரமாக உள்ளது. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். 5 கோஷங்கள் சொல்லுவோம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று. இந்த அன்னமய கோஷத்தில் உடலிலேயே எப்பொழுது பார்த்தால் அபிமானம் வைத்துள்ளோம், அவர்களை காட்டிலும் மனோமய கோஷத்தில் இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள் தான்.
இப்போ பார்த்தாலும் உடல் உணவு இதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர்களிட மனோமய கோஷத்தில் அபிமானம் வைத்திருப்பவர்கள் உயர்ந்தவர்கள். இருந்தாலும் சம்சாரிகள் தான், துயரப்படுபவர்கள் தான். ஆனால் ரெண்டாவது ஆள் மேலான ஆள் சொல்கிறார். காரணம், அவன் கடக்க வேண்டியது மனோமய கோஷத்துக்கு வந்து, அவன் கடக்க வேண்டியது விஞ்ஞானமய கோஷம், அடுத்து ஆனந்தமய கோஷம், ரெண்டு கோஷம் தான் இருக்கின்றது. ஒருத்தர் சொன்னால் இட்லி வடையிலேயே கவனம் இருப்பவனை விட எமோஷனல் மனநிலையில் இருப்பவன் பெரிய ஆள் தானே சொல்கிறார். ஆக அறிவு நிலைக்கு விஞ்ஞான மயத்துக்கு வந்தவர்கள் அதை விட மேலானவர்கள். அதுபோல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய சாதனை படித்தரங்களில், பாதைகளில் ஒவ்வொரு படியாக நாம் கடந்து வர வேண்டியது உள்ளது. அதில் விதவிதமான உபாசனைகள் இருக்கின்றது, தேவைதான். அதை நாம் விடக்கூடாது. ஏனென்றால் இந்த மந்திரங்கள்லாம் படித்த உடனே நமக்கு இப்படிலாம் சந்தேகம் வந்துடும். அப்போ அவர்கள் என்ன ஆனார்கள், இவர்கள் என்ன ஆனார்கள், இது என்ன பண்ணுறது, நான் பண்ணிக்கிட்டு இருக்க சாதனத்தை என்ன பண்ணுறது, விட்டுடலாமா, அப்படிலாம் சந்தேகம் வந்து விடக்கூடாது. பூஜையை நாம் விடக்கூடாது. நாம் செய்கின்ற உபாசனைகள், ஜபங்கள், பாராயணங்கள் அதை விடக்கூடாது. இல்லைனா கேனவ உபநிஷத் படித்த உடனே இதெல்லாம் நீ எதையெல்லாம் நீ உபாசனை செய்தாய் அதெல்லாம் பிரம்மன் இல்லை என்று பூஜையை விட்டுட்டு அந்த நேரத்தில் தத்துவ விசாரம் பண்ணோம்னா பரவாயில்ல, அந்த பக்குவம் இருந்தால் நல்லது. ஆனால் அவ்வாறு இருக்க முடியாமல் அந்த நேரத்தை வீண் பேச்சு மற்ற வீட்டில் கழித்து கொண்டிருந்தாள், அதுவே வீண் தான் இல்லையா. அதான் சொல்கிறார், பூஜையை எப்போ விடலாம், அதைவிட மேலான சாதனத்தை நாம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து நம்முடைய மனது அதில் பொருந்தினால் அதற்கும் கீழ் உள்ளபடியே அல்லது சாதனங்களை விட்டு விடலாம். தத்துவ பேயோடு தலையெடுத்து கொள்ளாமல் வைத்த அருள்மோன வள்ளலையே நித்தம் அன்பு பூன கருதும் நெஞ்சு போற்ற கரம் எழுப்பும் காண துடிக்கும் இரு கண் சொல்வார் தாய் உணர்ப்பாடல். எப்பெல்லாம் நமக்கு இந்த தத்துவ திருஷ்டியில் இருக்க முடியலையோ, அதில் நிலை நிற்க முடியவில்லையோ, இப்போதான் நுழைஞ்சிருக்கோம், தெரிந்து கொண்டுள்ளது. அதற்காக மற்றவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக சாதனங்களை விட்டுவிடக்கூடாது. அதுவே நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாக அது போதும் என்று விடுபட்டால் அது வேறு, நாம நாம் கற்பனை செய்து கொண்டு அதையெல்லாம் விட்டு விடாதே. அப்படி விட்டுட்டா என்ன ஆகும், இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை, அப்படி ஆகிவிடும், வீண் பொழுது ஆகிவிடும் நம்முடைய காலம். ஆக ஒரு அடுத்த படிநிலையிலே நாம் ஏறி சென்றால் நல்லது. அப்படி இல்லாமல் அதை விட்டுவிட்டால் நாம் எதில் இருக்கிறோமோ அதை விட கீழான படிநிலைக்கும் வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகினால் ஜாகிரதையாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உபநிஷத்தானது ரொம்ப உயர்ந்த நிலையில் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து பார்ப்பதை போல நமக்கு பார்வையை கொடுக்கின்றது. அதற்கு மேலே ஒன்று கிடையாது. ஆக உருவ வழிபாட்டை நாம் ஆரம்பத்தில் சாஸ்திரமும் பெரியவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அவர்கள் தான் அமைத்து கொடுத்தார்கள். அத்வைத சித்தாந்தத்தை சித்தாந்தம் செய்த ஆதிசங்கரர் விடவா நமக்கு, அவர் ஷண்மக ஸ்தாபக ஆச்சாரியர் சொல்கிறோம். எல்லா சமய வழிபாட்டையும் முறை செய்து ஆறு சமய வழிபாடாக முறைப்படுத்தி நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அதனால் அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஆக பகவானுக்கு இறைவனுக்கு நாம் ஒரு உருவத்தை கொடுத்து வழிபடுவது நல்லது தான், அதுதான் அது ஒரு கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. சில சொல்கிறாங்க நாங்கள் பகவானை உருவமாக சொல்ல மாட்டோம், வழிபட மாட்டோம், அருவமாக நினைப்போம். அருவமாக நினைப்பது என்பதே ஒரு உருவம் தான். காரணம் இதுதான் பகவான் என்று ஒரு விதமான கன்க்ளூஷனுக்கு வந்து புரிந்து கொண்டு வழிபட்டால் அதுவும் உருவம்தான். பகவானுக்கு ஒரு குணத்தை கொடுத்து அப்படிப்பட்டவர் என்று நினைத்தாலே உபாசனை செய்வது என்ன, பகவான் இந்த உலகத்தை படைத்தவர், அதுவே ஒரு உருவ வழிபாடு தான். ஒரு உருவமாக நினைக்க மாட்டேன், மனசில் நினைப்பேன்னா அதுவே ஒரு உருவம் தான். ஆக ஈஸ்வரன் எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்றார் என்று சொன்னாலும், அல்லது லட்சணத்தை கொடுத்து ஒரு லட்சணத்தை கொடுத்து விட்டாலே அது உருவம் தான். எப்பொழுது ஈஸ்வர தத்துவத்துக்கு லட்சணத்தை கொடுத்து விடுகின்றோமோ இப்படிப்பட்டவர் என்று, அது எல்லாம் உருவ வழிபாட்டுக்குள் தான் வரும். இதுவும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆக உருவத்தை வழிபட மாட்டேன் என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்தையோ மேலேயோ ஏதோ பார்த்து அப்படிதானே வழிபடணும் வழிபடலாம் சொல்லி சொன்னான் உபநிஷத் சொல்லுகின்றது. உடனே இதுவரை நீ வழிபட்டாயே, அப்படி வழிபடும் பொழுது வழிபடுபவன் நான், வழிபடும் இறைவன் வேறு என்று பேதத்தோடு நீ எவைகளையெல்லாம் வழிபட்டாயோ அதெல்லாம் பரம்பொருள் இல்லை, பிரம்மம் இல்லை. அந்த பிரம்மம் வழிபாட்டுக்குரிய விஷயம் இல்லை, அந்த பரம்பொருள் வழிபடப்படுவதும் இல்லை, அது வழிபடுபவனுடைய சொரூபம், அவனாகவே அது இருந்து கொண்டிருக்கின்றது.
ஆகவே உன்னால் வழிபடப்பட்டது எல்லாம் மாயையோடு சம்பந்தப்பட்டதாகும் என்று உபநிஷத்து இங்கு சொல்லுகின்றது. ரொம்ப உயர்ந்த நிலையில் தான் சொல்றது. நேதம் யதிதம் உபாசத்தை, எதையெல்லாம் உபாசனை செய்கின்றாயோ அது பரம்பொருள் இல்லை, பரம்பொருள் இதை காட்டிலும் மேலானதாக இருக்கின்றது. அப்போ உபாசனை விட்டுரும் சாமின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இந்த உபாசனை, ஜபம், தியானம், பூஜை இதெல்லாம் நம்முடைய மன உணர்வுகளை, மற்ற விஷயங்களை ஒழுங்குபடுத்தி, செம்மைப்படுத்தி, சரிப்படுத்தி, மனதை தூய்மையாக்கி, சூக்ஷமமானதாக்கி, அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு தகுதியாக்குகின்றது, தகுதியை கொடுப்பது இதெல்லாம். அந்த தகுதியோடு கூடியவர்களாக இந்த சாஸ்திரங்களை கேட்கும் பொழுது நம்முடைய மனதில் வருகின்ற அந்த புரிதலுக்குரிய அந்த விஷயம் அது பிரம்மம், அந்த புரிந்தவனே அதுவாக இருக்கின்றான் என்று புரிந்து கொள்வது தான் இறுதியாக இருக்கக்கூடிய விஷயம். நானே அதுவாக இருக்கின்றேன். அதான் சொல்லுவாங்க, இந்த கருத்து புருஷ சூக்தத்தில் அழகாக வருகின்றது சொல்லுவாங்க. சகஸ்ர ஸ்ரீர்ஷா புருஷாக அப்படி ஆரம்பிக்கின்றது. இந்த விஸ்வம் அந்த பரம்பொருனுடைய பாதம் ஒரு பகுதி தான். அஸ்ய திரிபாதக ஊர்துவம் துவி, அது சைத்தன்ய சொரூபம். ஊர்துவம் சொல்லி சொன்ன அந்த பரம்பொருனுடைய முக்கால் பங்கு என்ன, இதற்கு அப்பால் தான் இருக்கின்றது, சைத்தன்ய சொரூபமாக அழியாததாக இருக்கின்றது என்று அதற்கு அர்த்தம். சகஸ்ர சீர்ஷா புருஷாக, ஆக ஈஸ்வரன் இரண்டு சொரூபத்தை உடையவர். ஒன்று நாமரூபத்துடன் அழிகின்ற இந்த பிரபஞ்ச சொரூபம். பிரபஞ்சனா இந்த ஒரு உலகம் இல்லை, நாம் இருக்க அந்த ஒரு ஊர் ஒரு தேசம் என்றதில்லை, இதை போல இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்சம். பிரபஞ்சன்ற வார்த்தையே ரொம்ப பெருசு, பெரிய விஷயம், அதுவே நம்முடைய மனதை விசாலமாக்கும். அடுத்து இரண்டாவது, அழியாத அந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சொரூபம். ரெண்டு ரெண்டு விதமாக சொல்லு, அது ரெண்டாக இல்லை, நாம் புரிந்து கொள்வதற்காக சாஸ்திரமானது அப்படி பிரித்து சொல்கின்றது. ஆக இங்கே உபனிஷத் அந்த நாமரூபத்துடன் கூடிய சொரூபத்தை நீக்கி ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை காட்டி, அந்த பிரம்மனே ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றது என்று ஐக்கியத்தை சொல்லிவிடுகின்றது. இந்த கருத்து தான் இனி வருகின்ற எல்லா மந்திரங்களிலும் வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே, இந்த ரெண்டு வரி எல்லாத்துலேயும் வரும். ஆக முதல் வரியில் ஒவ்வொரு இந்திரியத்தையும் எடுத்துக்கொள்ளும், இதில் வாக்கு எடுத்துக்கொண்டது, இன்னும் மந்திர கண் எடுத்துக்கொள்ளும், இப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லும். அடுத்து இப்படி சாஸ்திரத்தில் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்வது ஒரு தோஷம், புனருத்தி தோஷம் சொல்லுவாங்க. இது உபநிஷத்துக்கு தெரியுமா தெரியாது என்றால் உபநிஷத்துக்கும் தெரியும், சொன்னதையே சொல்கின்றோம் என்று. ஆனாலும் அப்படி சொல்வதற்கு காரணம் நம்முடைய மனதில் ஆழமாக இந்த விஷயத்தை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறை சொன்னால் மறந்து விடுவோம், அதற்காக 4-5 முறை சொல்லுகின்றது. நம்ம வீட்டில் சொல்லுவோம், ஒரு முறை சொல்லிட்டு 2வது முறை 3வது முறை பழைய அம்மா அப்பெல்லாம் சொல்லுவாங்க, தாத்தாலாம் நம்ம கோபம் வரும், ஒரு தடவை சொன்னீங்களே ஞாபகம் இருக்காது, சும்மா எதுக்கு சொல்கிறீங்க, இல்லைப்பா மறந்துட போகிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நம்ம சொல்கிறோம் பாருங்க, அப்படிலாம் சொல்லியிருப்போமே. மறுபடியும் நம்ம மனதில் மறக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஆக இந்த புனருத்தி தோஷம் இல்லை, இது மனதில் பதிய வேண்டும் என்பதற்கு. ஆக உபநிஷத்து இதே கருத்தை திரும்ப திரும்ப சொல்கின்றது, இந்த பகுதி முழுவதும் இதே கருத்தை வருகின்றது. இனி அடுத்த மந்திரம், இதோட 5வது மந்திரம் முடிந்தது. 6வது மந்திரம், என் மனசானமனு தே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. மந்திர அர்த்தத்தை பார்க்கலாம். எது மனசா ந மனுதே, எந்த சைத்தன்ய தத்துவமானது மனசா மனுதே, ஒருவன் மனதால் எண்ணுவது இல்லையோ, ஏன மனக மதம், நம்முடைய மனமானது அறியப்படுகின்றதோ, எந்த சைத்தன்ய தத்துவமானது ஒருவனுடைய மனதால் எண்ணுவதில்லையோ, அதை நம்முடைய மனமானது, நம்முடைய மனமானது எதனால் அறியப்படுகின்றது, எந்த ஒரு சைத்தன்யத்தை இந்த மனதினால் எண்ணி அறிய முடியாதோ
ஆனால் எந்த ஒரு சைத்தன்யம் இருப்பதனால் நம்முடைய மனதை நாம் அறிகின்றோமோ, இந்த வார்த்தையை பாருங்க. எந்த ஒரு சைத்தன்யத்தை இந்த மனதினால் எண்ணி அறிய முடியாதோ, ஆனால் எந்த ஒரு சைத்தன்யம் இருப்பதனால் நாம் இந்த மனதை நாம் அறிகின்றோமோ. நம்முடைய மனதை நாம் அறிவதே கூட அந்த சைத்தன்யத்துடைய இருப்பினால். அந்த சைத்தன்யம் தான் எது? நான். அதையும் எதில் நாம் நினைக்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம்? மனதில் தான் புரிந்து கொள்கின்றோம். ஆக சைத்தன்யத்தின் இருப்பினால் அந்த சைத்தன்யம் என்ற இடத்துல நம்மை நாம் வைத்து விட வேண்டும். அது கூட நாம் அந்த நினைப்பது மறப்பது இதெல்லாம் மனதுடைய தன்மை தான். இருந்தாலும் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது நம்முடைய மனதில் தான். நான் அதுவாக இருக்கின்றேன் என்பதே நம்முடைய மனதில் தான் நாம் புரிந்து கொள்கின்றோம், உணர்ந்து கொள்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். ஆக நம்முடைய மனமே நமக்கு தெரிகின்றதா இல்லையா இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிகின்றது. நம்முடைய மனசு நமக்கு தெரியுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், சில சமயம் உற்சாகமாக இருக்குது, சில சமயம் ரொம்ப டல் அடிக்கிறது, உற்சாகமாக இல்லைன்னு சொல்கிறோம். இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம்? நம்முடைய மனதின் நிலைகளை நாம் அறிகின்றோம். ஆக இந்த மனதின் நிலைகளை யார் அறிகின்றார்களோ, அறிபவனாகிய நான் வேறு, அறியப்படும் மனது வேறு தான். இதைத்தான் திருக் திருஷ்ய விவேகம்னு சொல்லுவார்கள். திருக் என்றால் அறிபவன். திருக்கு ஞாபகம் ரூ போட்டணும், திடுக்கு இல்லை, திருக்கு. ஆமாம், திருக். திருஷ்யம் என்றால் அறியப்படும் பொருள். ஆமாம், இதில் என்ன விசேஷம்? அறிபவன், அறியப்படும் பொருள். இதில் அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவனே. இதுதான் திருக் திருஷ்ய விவேகத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே. அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறானவனே. அப்படி வேறுபட்டவனாக இருப்பதால்தான் நாம் எதை பார்த்தாலும் அப்படி ஆகி விடுவதில்லை. அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? திடீரென்று ஒரு கழுதையோ ஒரு மாட்டையோ வேறு எதையோ பார்க்குறேன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன ஆகிடுவோம்? ஆ, நாம் அப்படி ஆகிடுவோம். சில நேரத்தில் சில பேர் சில விலங்குகள் பேரிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் திரும்பி என்னையா கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்போம். நான் மனுஷன் தானே, அவர் என்னையா கூப்பிட்டுருப்பார். நமக்கே சந்தேகம் ஒன்று, என்னையா கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சந்தேகத்தை யார்கிட்ட போய் கேட்குறது? அப்படி ஆகிட்டோம். ஆனால் அப்படி ஆவதில்லை, நல்ல காலம். ஆகவும் முடியாது. ஆகவே இங்கே கவனமாக பார்க்கணும். எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது என்று பார்த்து பார்த்து தான் பார்க்கணும். ஆனால் நம்ம ரொம்ப சௌகரியமாகத்தான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜாகிரதையாக பார்த்தாலும் பார்க்கல என்றாலும் நாம் அதுவாக ஆகிவிடுவதில்லை இல்லையா? ஒரு கல்லை பார்த்தா கல்லாகிடுறோம், மரத்தை பார்த்தா மரம் ஆகிடுறோமா? இல்லை, நம்மை நாம் பிரித்து கொண்டு தான், பிரிந்து நின்று தான் பார்க்கின்றோம். ஆகவே காரணம் என்ன? பார்ப்பவன் வேறு, பார்க்கப்படும் பொருள் வேறு. அதனால்தான் பார்க்கப்படும் பொருளை பற்றி அறிவே நமக்கு வருகின்றது. ஆக என்னுடைய மனதை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால் நான் வேறு, என்னுடைய மனம் வேறு. இதையும் அறிவினால்தான் தெரிந்து கொள்கின்றோம். இல்லைன்னா மனம் தானே நான் சொல்லி சொன்னால் மனசுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நாம் பார்க்கவே முடியாது. நம்முடைய அனுபவத்தில் மனதை விசாரம் செய்து பார்த்தால் நான் வேறு, மனது வேறு என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வராது. ஆகவே உபநிஷத்துக்கு சொல்கின்றது, எதனால் உன் மனம் அறியப்படுகின்றதோ அதுதான் நீ, அதுதான் ஆத்மா. இப்படி தான் சொல்ல முடியும். சுவாமி இப்படியே சொல்லாதீங்க, அதுதான்றது எதுதான் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா வழியே இல்லை. இப்படிதான் சொல்ல முடியும், அதுதான் அதுதான் அது. புரிகிற வரைக்கும் அந்த அது என்பதற்கு அர்த்தத்தை அர்த்தமாக இருப்பது நாம். மாணிக்க வாச்சகருடைய வாழ்க்கையில் திருவாச்சகத்தை எழுதி முடித்து இந்த சிற்றம்பலம் படிகளில் வச்சுடுறார். சிதம்பரத்தில் எல்லாம் வந்து கேட்குறாங்க, எல்லார் கடவுளும் சொல்கிறார், இது எழுதியவன் அழகிய சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுடுறார். மாணிக்க வாச்சகத்தில் கேட்குறாங்க, இந்த நூலினுடைய இந்த பாடலுக்கு பொருள் யார், யாது சொல்லி சொன்னான். நட்ராஜா சுவாமியை காட்டிட்டு போய் கலந்துடுறார்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப அழகான வாழ்க்கையுண்டு நிறைவு. ஆகையினால நான் தான் அது,
இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், பொருள் அவர்தான் சொல்கிறது போல. நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன், வேறு எதுவாகவும் இருக்கவில்லை. ஆனால் அது என்பதை நாம் இதுவரை அறிந்தபடி அறிய முடியாது. ஆனால் அதன் இருப்பில்தான் அனைத்தும் இயங்கி கொண்டுள்ளது. அதற்கு பெயர் சைத்தன்யம், அதற்கு பெயர் ஆத்மா, அதற்கு பெயர் பிரம்மம். அந்த பிரம்மமாக நான் இருக்கின்றேன் என்று மனதில் புரிந்து கொள்வதும், அதற்கு மேலே அங்கே அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நுகர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் இந்த உபநிஷத் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே வருகின்றது. நம்முடைய மனதில் அந்த சந்தேகமே போயிடணும், நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன். ஆக அது எது என்று உபநிஷத்தினால் சொல்ல முடியல. ஏன்? அது வாக்கினால் சொல்ல முடியாது என்று ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. ஆக இன்டைரக்டாகத்தான், மறைமுகமாகத்தான் ஆத்மாவை விளக்க முடியும். அதனால் எதனால் என்கின்ற சொல்லை எல்லாம் உபநிஷத்து இங்கு பயன்படுத்துகின்றது. ஆக எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தினால் எதனால் இந்த மனம் அறியப்படுகின்றது? ஆகுகு, மனுஷியாக ஆகுகுன்னு போட்டுணுமா? மனிதர்கள் கூறுகின்றார்கள். ஏன, எந்த தத்துவத்தினால்? மனக, மதம். மதம் என்றால் அறியப்படுகின்றது, மனக என்றால் மனம், மனம் அறியப்படுகின்றது என்று சொல்கிறார். எந்த ஒரு தத்துவத்தினால் மனமானது அறியப்படுகின்றதோ அது. ஆக இந்திரியங்கள் சொல்லி சொன்னால் ஐந்து ஞானேந்திரியங்கள் மட்டுமில்லை, அந்த ஞானேந்திரியங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மனதும் தான். மனதும் ஒரு கருவி தானே. ஞானேந்திரியங்களுக்கு பாக்யேந்திரியம் சொல்லி சொல்கிறோம். வெளி விஷயங்களை எல்லாம் சென்று அது நமக்கு அறிவை கொடுக்கின்றது. மனதுக்கு அந்தக்கரணம் சொல்லி சொல்கிறோம், அகக்கருவி. மனதுக்கு பேர் என்ன? அந்தக்கரணம். அந்தக்கரணம் சொல்லி சொல்ல நான்கு, என்னென்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆக அது உள்ளேயே இருந்து கொண்டு எல்லா இந்திரியங்களையும், இந்திரியங்களுக்கும் அல்லது இந்திரியங்களுக்கு கொடுக்கின்ற அறிவை அறிவதற்கு நமக்கு பயன்படுகின்ற அகக்கருவி. ஆக இந்த மனம் இந்திரியங்களோடு சேரவில்லை என்றால் நமக்கு அறிவு வராது. அதையும் பார்த்திருக்கின்றோம். மனதில் வேறு எதுவும் நினைத்து கொண்டு அப்படியே எதை பார்த்தாலும் என்ன பண்ணாது? எந்த இந்திரியங்கள் ரிப்போர்ட் பண்ணுற அறிவு நமக்கு வராது. ஆக மனம் கண்ணுடன் சேர்ந்தால் கண் தருகின்ற அறிவு நமக்கு வரும். மனம் காதோடு சேர்ந்தால் காது தருகின்ற அறிவு நமக்கு வரும். ஆக அப்படிப்பட்ட இந்த மனதினாலும் கூட இந்த ஆத்மாவை அறிய முடியாது. அதற்கு காரணம் என்ன? இந்த மனதையும் ஆத்மாவையும் அறிபவனாக இந்த ஆத்மா இருப்பதனால். ஆக இந்த ஆத்மா யார்? ததேவ பிரம்மத்வம் வித்தி. இந்த ஆத்மாவே அனைத்து ஷரீரத்துக்குள்ளும் இருப்பது. என்னுடைய ஒரு ஷரீரத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஷரீரத்துக்குள்ளும் இருப்பது அதுவே. என்னுடைய ஒரு ஷரீரத்திற்குள்ளே இருக்கும்பொழுது அதுக்கு பெயர் ஆத்மா, எல்லா ஷரீரத்துக்குள்ளே இருக்கும்பொழுது அதற்கு பெயர் என்ன? பிரம்மம். அது எத்தனை இருக்குன்னா ஒன்றுதான் இருக்கின்றது. ஆக என்னோட உடம்புக்குள் உள்ள ஆத்மா, உங்கள் உடம்புக்குள் உள்ள ஆத்மா, மற்ற மிருகங்கள், செடி கொடிகள் எல்லாற்றுக்கும் உள்ள ஆத்மா தனித்தனி வேறு வேறு என்பது கிடையாது. ஆக பிரம்ம என்று சொன்னால் இதே ஆத்மா எல்லா சரீரத்துக்குள்ளும் இருக்கின்றது என்று நன்கு அறிந்து கொள், புரிந்து கொள். ஆக இந்த அகில பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எந்த ஒரு தத்துவம் இருந்து கொண்டு எந்த ஒரு இந்திரியங்களை பிரகாசப்படுத்துகின்றதோ அந்த ஆத்மாவும் இந்த உன்னுடைய சரீரத்துக்குள் இருந்து கொண்டுள்ள உன்னுடைய மனம் புத்தியை பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மாவும் ஒன்று என்று தெரிந்து கொள். ஏகமேவே இந்த ஆத்மாதான் ஒரு கொசுவனுடைய உடலுக்குள் இருந்து வெளிப்படும் போது அதற்குள் இருந்து வெளிப்படுகின்ற மனம் புத்தி. அதே போல் மனிதனுக்குள் வெளிப்படும் பொழுது, மரம் செடிகள் மிருகங்களுக்குள் வெளிப்படும் பொழுது அந்தந்த உடலுக்கு தகுந்தாற் போல மனம் அறிவு விளங்குகின்றது, வெளிப்படுகின்றது. ஆக இந்த ஆத்மா அல்லது அந்த ஆத்மா எல்லா அறிவுக்குள்ளும் இருக்கும் ஆத்மாவும், இந்த ஒரு ஆத்மா எல்லா ஜீவர்களுடைய அறிவுக்குள்ளும் மனதிற்குள்ளும் பிரகாசித்து கொண்டுள்ள ஆத்மா, அதெல்லாம் என்னவா? ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. அதுதான் பிரம்மம், அதுதான் நீ என்று நன்கு அறிந்து கொள், உணர்ந்து கொள், புரிந்து கொள். ஆக இதுவரை எதையெல்லாம் கடவுள் என்று உபாசனை செய்து கொண்டிருந்தாயோ அதெல்லாம் கடவுள் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கடவுள் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. உபநிஷத்து சொல்றது இதுவரை எதையெல்லாம், அதுக்காக இதை தெரி இதை
படித்து விட்டு நான் இனி கோயிலுக்கு போக மாட்டேலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதுவாக இயல்பாக நம்முடைய மனதிற்குள் இருந்து விலகும் பொழுது அது விஷயம் வேறு. புரிந்த நிலையில் எதையுமே நம்ம நெகேட் பண்ண மாட்டோம். புரியாத வரைக்கெல்லாம் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை சொல்லி சொல்கிறேன். ஆமாம், அனைத்துமாய் நின்றாயே என்னை நினைக்குமாறுங்கே நிகழ்த்தாய் பராபரமே சொல்கிறார். நினைக்கிறது கூட அங்கே இல்லையா, ஏனென்றால் எல்லாம் நீதான்னும் போது அங்கே நினைக்கிறது எங்கே வந்தது? நினைப்பு மறப்பு எதனுடைய செயல்? மனசனுடைய செயல் தானே. ஒன்றை நினைத்து மறந்தால் அதற்கு பெயர் மனது இல்லையா. தாய்மன்னர் சொல்கிறார், மறப்பும் நினைப்புமா நின்ற வஞ்ச மாயா மனத்தால் விளைந்தது தோழி. மனசு தான் அந்த வேலையை செய்யுது. ஆக அது கடவுள் இல்லை என்றால் என்ன? அது பிரம்மஸ்வரூபமாக இல்லை, மாயையுடன் கூடியதாக இருக்கின்றது. காரணம் இது ஏன் மறுபடியும் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், நமக்கு திடமான வாசனை இருக்கின்றது. என்ன என்று? நான் அடியேனுக்கு அடியேன் அப்படி இப்படி அதெல்லாம் இருக்கின்றது. ஆக ஆரம்பத்தில் நமக்கு கர்வமும் இருந்திருக்கின்றது. இதையெல்லாம் போக்குவதற்கு சாஸ்திரமானது ஓவர் டோஸாக சிலதெல்லாம் கொடுத்துருக்கு. ஆமாம், நம்முடைய கர்வம் மற்றதெல்லாம் போவதற்கு. பிறகு அதெல்லாம் போன பிற்பாடு என்ன ஆகிவிடும்? நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். ஆகவே ஒரு உயர்வு குணத்தை போக்குவதற்கு, தாழ்வு மனப்பான்மை போக்குவதற்கு, ஒரு குணத்தை இன்னொரு குணத்தை போக்குவதற்கு மருந்தாக பயன்படுத்துவோம். ஆக நாம் வழிபட்ட அல்லது என்னால் இறைவன் என்று அறியப்படும் இறைவன் இது என்று எதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேனோ அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சாஸ்திரத்தினுடைய அறிவை கொண்டு, அது தருகின்ற உபதேசத்தை கொண்டு, நாம் இதுவரை எதையெல்லாம் அப்படி நினைத்து கொண்டிருந்தோமோ அதெல்லாம் உண்மையில், உண்மையான உண்மையில் இறைவன் இல்லை, அது பிரம்மம் இல்லை என்று மனதில் புரிந்து கொண்டு, அந்த பிரம்மமே நானாக இருக்கின்றேன் என்றும் தெரிந்து கொண்டு நிறைவு பெறுவதுதான் வாழ்க்கையினுடைய நிறைநிலை அல்லது மோட்சம், பூர்ணத்தன்மை என்று சொல்லுகின்றோம். ஆக அந்த பரம்பொருள் சாட்சியாக இருந்து கொண்டு இந்திரியத்தையும் மனதையும் பிரகாசித்து கொண்டுள்ளது. நேதம் எதிதம் உபாசத்தை, எதிதம் என்றால் எந்த இந்த தேவதைகளை மனிதர்கள், ஜனாக மனிதர்கள் உபாசத்தை உபாசனை செய்கிறார்களோ, இதம் ந பிரம்ம, அது பரம்பொருள் அல்ல. இனி அடுத்த மந்திரம், ஏழாவது மந்திரம். அதனால தான் உபனிஷத் கருத்து மத்தத்தெல்லாம் பொதுவெளிக்குள்ளே சொல்கிறதில்லை. காரணம் புரிதல் கொஞ்சம் வரணும், வரவில்லை என்றால் தவறாகவும் புரிந்து கொள்ளும். அடுத்து ஏழாவது மந்திரம், யச்சக்ஷுஷா ந பஷ்யதி யேன சக்ஷும்ஷி பஷ்யதி ததேவ ப்ரஹ்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே ததேவ ப்ரஹ்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. தொடர்ந்து மறுபடியும் சொல்றது உபநிஷத். இங்கு எடுத்துக்கொண்ட இந்திரியம் கண். மந்திர அர்த்தத்தை பார்க்கலாம், எது சக்ஷுஷா ந பஷ்யதி, எந்த சைத்தன்ய தத்துவத்தை, சக்ஷுஷா என்றால் கண்களினால், பஷ்யதி என்றால் பார்த்தல், ந பஷ்யதி என்றால் பார்க்கவில்லை. இங்கு சப்ஜெக்ட் யாரு? மனிதன் அல்லது ஒருவன் பார்ப்பது இல்லையோ, எந்த ஒரு மனிதன் கண்களினால் பார்ப்பதில்லையோ, ஆனால் ஏன எந்த சைத்தன்யத்தினால், சக்ஷும்ஷி எந்த ஒரு சைத்தன்யத்தினால் கண்களை ஒருவன் அறிகின்றானோ. யோசிக்கணும், எந்த ஒன்றின் இருப்பினால் கண்களை அல்லது கண்கள் தரும் அறிவை அறிகின்றானோ அவன். சக்ஷும்ஷி என்பது இரண்டாவது வேற்றுமை. ஆமாம், சம்ஸ்கிருதத்தில் விபக்தின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, இங்கே இரண்டாவது வேற்றுமை. ஆனால் கண்களினால் எது அறியப்படாதோ ததேவ பிரம்மத்வம் வித்தி, அதையே பிரம்மமாக பரம்பொருளாக நீ அறிந்து கொள். நேதம் யதிதம் உபாசதே, நீ எதையெல்லாம் உபாசனை செய்கின்றாயோ அது ஆத்மா இல்லை. ஆக அதனால் வாழ்க்கையில் என்ன காட்சி வந்தாலும் அல்லது என்ன திருஷ்டி வந்தாலும் கூட அதெல்லாம் என்ன, அது நம்முடைய மனதில் நாம் பார்த்து கேட்டு பதித்து கொண்ட விஷயங்கள் அல்லது கற்பனை. அது
உயர்ந்த இறை காட்சியாக இறை வடிவங்களாக இருந்தாலும் கூட அதெல்லாம் என்ன, நாம ரூபங்களே, மாயையே. கண்ணில் காணும் காட்சியாவும் கலைந்து போகும் மேகங்கள்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் நமக்கு இதெல்லாம். ஆனால் அப்படி மனதில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறதுனா பேரிகார்ட்ஸ், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் நினச்சிருந்தோம், அதெல்லாம் நீக்கி 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 நம்ம ஒரு உயர்ந்த ஒரு அறிவில் நிற்க வைப்பதற்காக சாஸ்திரமானது உபநிஷத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தால் எதற்காக யோசிக்காது, உண்மையை அப்படியே போட்டு உடைச்சிடும். ஆமாம், அது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை உணர்த்தி விட வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு. அப்போ சுவாமி தியாகராஜ சுவாமி ராமரை பார்த்தார் சொல்கிறார், அது பொய்யா. பரமஹம்சர் அவர் கண்களினால நம்ம இப்போ இல்லையா அந்த பவதாரண்யை பார்த்துன்னு சொல்லி சொல்கிறார், அது உண்மையா இல்லை பொய்யா சொல்லி சொன்னால் அப்படிலாம் இல்லை. ஆமாம், ஆ ஆக பல அதுவும் இருக்கு கீதையில், விஸ்வரூப தரிசனம் கீதையிலே அவர் பார்த்துருக்கார். ஆக பல மகான்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உபாசனையுடைய பலனாக இறைவன் ஈஸ்வரன் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்பது உண்மைதான், அதில் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி கொடுத்திருப்பார் சொல்லி சொன்னால் பதில் ஒரே பதில் தான், நாம் முயற்சி செய்து பார்க்காமல் அதை இல்லை என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நான் முயற்சியே பண்ணலையே, இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 5 முறை 10 முறை ராமநாமத்தையோ ஓம் நமசிவாயோ சொல்லிவிட்டு எனக்கு காட்சி தரலன்னு சொல்லி. ஆகவே நாம் உபாசனை செய்து கொண்டு வந்ததின் பலனாக அந்த காட்சியெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். காரணம், இறைவன் எல்லாமாகவும் இருப்பவர், அவர் எந்த விதமாகவும் காட்சி தரலாம், இந்த ஒரு வடிவத்தில் மட்டும்தான் தருவார் சொல்லிட்டுலாம் இல்லை, தர மாட்டார் என்பதும் இல்லை, எத்தனை விதமாக வேண்டுனாலும். அதனால தான் அவரை எல்லா சக்தியும் உடையவர் சொல்லி சொல், சர்வசக்திமான், சர்வஜன், அல்மைட்டி எல்லாம் சொல்கிறோமே, எல்லாமாக இருப்பவர் இப்படி வர முடியாதா என்ன? அப்படி வர முடியாதுன்னா அவரை எல்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. ராமரோ கிருஷ்ணரோ அப்படி காட்சி அளிக்காமல் இருப்பார் என்று சொல்ல முடியாது, எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆனால் உபநிஷத் சொல்லிவிடுகின்றது, அப்படி நீ காணுகின்ற கண்ட காட்சி எல்லாம் என்ன, மோட்சம் என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன, அந்த உருவ காட்சி நம்மிடத்தில் மறைந்த உடனே நாம் என்ன பண்ணுறோம், அழ ஆரம்பித்து விடுகின்றோம். ஆமாம், ஐயோ அது வந்துச்சே போச்சே, இனி எப்போ வருமோ, எப்போ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி ஏக்கம் வந்துடுது, தவிப்பு வந்துடுது. அதுதான் சொல்கிறேன், மனதில் வருகின்ற அந்த துயரம் சம்சாரம். ஆக அந்த காட்சியெல்லாம் எதில் ஏற்படும் என்றால், இந்த சாதனங்களிலிருந்து விடுவித்து கொண்டு இல்லையா, விடுவித்து கொள்வதற்கு அந்த காட்சிகள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்தும், பண்படுத்தும். அது வரையில் தான், அது ஒரு முன்னேற்றப்படி, அதுவரை தான் அதனுடைய பலன். ஆக மேலான காட்சியை கூட இந்த காட்சிகள் எல்லாம் ஆரம்ப சாதகனுக்கு இல்லை ஆன்மீக சாதகனுக்கு ஒரு உயர்ந்த படிநிலை தான், அதில் சந்தேகமே இல்லை. மற்றவர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப 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 உயர்ந்த ஒரு படிநிலை தான், ஆனால் அதுவே முடிந்த நிலை என்பது தான் உபநிஷத்தினுடைய கருத்து. இதுதான் நீங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கணும், அது ஒரு உயர்ந்த நிலை தான் ஆனால் அதுவே முடிந்த நிலை இல்லை. ஆகவே நாம் என்ன செய்யலாம், கண்களில் ஏதாவது காட்சி அளிக்குமா என்றெல்லாம் ஏங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். மகாத்மாக்கள் பின்னாலெல்லாம் சில பேர்லாம் அது போடுவாங்க, இந்த ஒளிவட்டம் போடுவாங்க பாருங்க, அவருக்கு இருக்க அந்த ஒளிவட்டம் தெரியாததுக்காக தான் மேலே ஒரு வஸ்திரம்லாம் போட்டுக்கிடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. அப்படிலாம் நம்ம கற்பனைலாம் பண்ணிக்க வேண்டாம். ஆமாம், அப்படியே வந்தால் என்ன, நே தம் எத்தி தம் உபாசதே, ஒரே வார்த்தை சொல்லி நீக்கி விடுகின்றது, அவ்வளவுதான். ஆமாம், அதெல்லாம் பிரம்மம் இல்லை, பரம்பொருள் இல்லை, இதெல்லாம் என்னவா, மாயை அல்லது அனாத்மா அல்லது நாம ரூபம். ஏன், அது என்னுடைய கண்களினால் அறியப்படுவதனாலேயே. அடுத்து 8வது மந்திரம்.
இங்கு காது ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சொல்லி பார்த்தோம் பாருங்க, அதுதான் இங்க காது என்ற இந்திரியம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். ஸ்ரோத்ரம் என்றால் இங்கு காது. எது ஸ்ரோத்ரேன ந ஸ்ருணோதி, எது எது ஸ்ரோத்ரேன காது என்ற இந்திரியத்தினால், ந ஸ்ருணோதி ஒருவன் கேட்கவில்லையோ. வாழ்க்கையில் எதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ அதெல்லாம் என்ன, பரம்பொருள் இல்லைன்னு சொல்கிறது. சில பேர் தியானத்தில் சப்தம் கேட்கின்றதா என்று பார்ப்பார்கள், அல்லது பூஜையுடைய நிறைவில் தியானத்துடைய நிறைவில் சில சலங்கை ஒலிகள் சில சப்தங்கள் கேட்டால்தான் அந்த பூஜை நிறைவு பெற்றது ஆகும் என்றெல்லாம் நாம் பெரியவருடைய வாழ்க்கையில் படிச்சிருக்கிறோம். அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா. அதை சொல்லி இங்கே என்ன சொல்கிறதுன்னா, ஏதாவது சப்தம் வந்தாலும் அது பிரம்மம் இல்லை. இந்த உபநிஷத் படித்து முடித்து பின்பு நமக்கு என்ன பக்குவம் வரணுமா, கண்ணில் ஏதாவது காட்சி காதில் ஏதாவது சப்தம் அனுபவித்திருந்தாலும் அது பிரம்மம் இல்லை என்ற புத்தி நிச்சயம் வரவே என்று சொல்கிறார். என்ன சப்தங்கள் வந்தால் அது வேறு ஏதோ. ஆமாம், ஆக பிரம்மனை அனுபவிக்க முடியாது. தியானம் எல்லாம் செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய மனது விதவிதமான விகாரத்துக்குள்ளே போகும். எங்கெங்கேயோ உலகத்துக்கு மேலே போகிறத போலெல்லாம் நமக்கு என்ன வரும், அப்போ என்ன பண்ணுமா, மனசா நாம் மனுதே. அப்போ இந்த மனதினால் கிரகிக்க முடியாது என்ற தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ மனது கிரகிச்சதை சொல்லி சொன்னால் அதனாலே அதெல்லாம் பிரம்மம் இல்லை, அது ஏதோ மனது, இந்த உலகம், இந்த விஷயங்கள், ஏதோ சம்ஸ்காரங்கள், அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே அது இல்லை அப்படி சொல்லி நம்முடைய மனதில் தெளிவு இருக்கணும். இல்லை என்றால் நிறைய விதமான உலகத்தில் சொல்கிற கடவுள் விஷயத்தில் போகின்றவர்கள் எல்லாம், அது ஆன்மீக வாழ்க்கை இருப்பவர்கள் நிறைய, அவங்க மனதிற்கு தகுந்தார் போல் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்பொழுது சிலதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பிரமிப்பாக இருக்கும். சில நேரம் அப்படியா இப்படியா, மனதில் ஒரு குழப்பங்கள் எல்லாம் இருக்குது, இது தானா அது தானான். அதுக்கு தான் உபநிஷத் படிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். உபநிஷத் படி ஆக காதிலிருந்து ஏதாவது சப்தம் வரலாம் இல்லையா. ஒரு கதை, காட்டில் ஒருத்தர் தவம் செய்தாராம். அப்போல்லாம் பறவைகள்லாம் சப்தம் போட்டு அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டாராம். பிற்பாடு நீரோடை இல்லையா, அங்கேயும் என்ன அந்த நீரோடையும் சப்தம். அப்புறம் எறும்பு நடக்க சப்தம் கூட அவர் காது கேட்டுதான், அதிலிருந்து விடுபட்டாராம். அதன் பிறகு பாருங்களேன், ரொம்ப மென்மையாக இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அது மலருகின்ற அந்த சப்தம், பூக்கள் விரிகின்ற, இதழ்கள் விரிகின்ற சப்தம், இப்படியே ஒன்றை விட ஒன்றை விட ஒன்றை விட என்ன இருந்தால் சிறிய சிறிய சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்ததா. தியானத்தில் நம்மளாம் வீட்டில் இருந்தால் எந்த சப்தமும் இல்லை, அமைதியாக தியானத்தில் இருக்கும். அப்போ இந்த கடிகாரத்தினுடைய சப்தம் இருக்கு பாருங்க, அதுவே பெரிய சப்தமாக நமக்கு தோணும், பெரிய சப்தமாக தோணும். இரவு நேரத்தில் உறக்கம் வரல, அந்த நேரத்தில் கடிகார சப்தம் பெரிய சப்தமாக இருக்கும். ஏன்னா ஊரெல்லாம் சப்தம் அடங்கி இருக்கும், இந்த சப்தம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் நமக்கு. எல்லாம் பார்க்குறோம். ஆக பெரிய பெரிய சப்தங்களில் இருந்தெல்லாம் நாம் விடுபட்டு கொண்டு வரும்பொழுது சிறிய சப்தங்களை கூட நம்மை சிரமப்படுத்தும், அது நமக்கு தெரியும். அப்படி சிறிய அந்த சப்தங்களை கூட நீ அதுதான் பிரம்மம் என்று நினைத்து கொள்ளாதே, முடிவு செய்து விடாதே. ஆக எது ஸ்ரோத்ரேன ந ஸ்ருணோதி, எதை காதில் கேட்கின்றோமோ அது பரம்பொருள் இல்லை. பிறகு ஏன எந்த ஒரு பரம்பொருளினால், இதம் ஸ்ரோத்ரம் ஸ்ருதம், இப்பொழுது நமது காது எதை கேட்டுக்கொண்டுள்ளதோ அது எந்த பரம்பொருளினால், எந்த சைத்தன்யத்தினால். இதம் ஸ்ரோத்ரம் அந்த ஒரு, அதை குருவானவர் என்ன பண்ணுறார், சுட்டி காண்பிக்கின்றார். அது காதுப்பா, காதுனுடைய வேலை அது.
அந்த காதுக்கும் காது என்கின்ற தகுதி தன்மை எதனால் வந்ததோ அதுதான் நீ. இதை தமாஷா சொன்னார். இப்படி சொல்கிறது மூலம் என்னவான், குருவானவர் பாடம் படிக்கலாம் என்ன பண்ணுவார், அந்த காலத்தில் இப்போல்லாம் கிடையாது, கிட்ட கூப்பிட்டு என்ன பண்ணுவார், காதை பிடிச்சி திருகுவார் சொல்வார் இல்லையா. இப்போ நாம் வாத்தியார் காதை திருவிடுவான் பையன், இப்போல்லாம் கிட்ட காது பிடிச்சி திருகுவதை போல உன் காது இருக்கே, உன் காது எதை கேட்டுக்கிட்டு இருக்கோ அது பேர் காது. அது எந்த சைத்தன்யத்தினால் இல்லையா அது கேட்குறதோ அந்த சைத்தன்யம் தான் நீ, காதை நீ நினைச்சிடாதே. இல்லை சுவாமி சைத்தன்யம் இருக்கு காது கேட்கலன்னா அது காதனுடைய கோளாறு, சைத்தன்யத்துடைய கோளாறு இல்லை. அது நான் கேட்கறதும் கேட்காதது எது ஒன்று கேட்டுக்கொண்டுள்ளதோ அது என்ன. சிலருக்குலாம் இந்த சந்தேகம் வந்துடுமா, சைத்தன்யம் தான் எல்லாருக்கும் இருக்கு, ஏன் சில இந்திரியம் வேலை செய்யுது சில இந்திரியம் வேலை செய்யலை சொல்லி சொன்னால் அது இந்திரியத்துக்கு வந்துள்ள கோளாறு என்று தெரிந்து கொள். அதான் சொல்கிறார். ஆகவே காது எதனால் கேட்கின்றதோ, எந்த பிரம்மத்தை காதினால் கேட்க முடியாதோ, ததேவ பிரம்மத்வம் வித்தி, அதையே பிரம்மம் என்று தெரிந்து கொள். நேதம் எதிதம் உபாசத்தை, எதையெல்லாம் உண்டு அனுபவத்தினால் அல்லது அனுபவத்திற்கு வருகின்றதோ, எதையெல்லாம் இந்திரியங்களினால் அனுபவிக்கின்றாயோ, அல்லது உனக்கு வேறாக எதையெல்லாம் வழிபட்டு வந்தாயோ, அதெல்லாம் என்ன, பிரம்மம் இல்லை. இனி அடுத்த மந்திரம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அந்தர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன். செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.